Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இன்றைய தினத்துக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போறோம். கேரளத்தில் நடைபெறும் இந்தியன் கிராண்ட் ஃப்ரீ 2 தடகள போட்டியில் மகளிருக்கான 100 மீட்டர் மற்றும் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயங்களில் தமிழக வீராங்கனை அர்ச்சனா சுசீந்திரன் தங்க பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். ஆடவர்களுக்கான 400 மீட்டர் ஓட்டத்தில் முகமது அஜ்மல் முதலிடம் பிடித்தார். அதே மாதிரி ஆடவருக்கான குண்டு எறிதலில் தங்கம் பதக்கம் வென்றவர் யார்னா தஜீந்தர் பால் சிங் தூர். இவர் வந்து பஞ்சாப்ல உள்ளவர். அதுக்கப்புறம் ஆடவருக்கான மும்முறை தாண்டுதலில் சாம்பியன் பட்டம் வென்றவர் வந்து எல்தோஸ் பால். இவர் வந்து கேரளாவை சேர்ந்தவர். நெக்ஸ்ட் ஆடவருக்கான 1500 மீட்டர் ஓட்டத்தில் முதலிடம் பிடித்தவர் வந்து ஜின்சன் ஜான்சன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 84வது சீனியர் தேசிய டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர், ஜி சத்தியன். இவர் வந்து 2வது முறையாக தேசிய சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 84வது சீனியர் தேசிய டேபிள் டென்னிஸ் போட்டியில் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்னா ஸ்ரீஜா அகுலா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டவர் யார்? ஆன்சர், பி வடமலை. இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் யார்னா டி ராஜா. இவர் வந்து பொறுப்பு தலைமை நீதிபதி. இவரோட சேர்த்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை வந்து 59 உயர்ந்திருக்குது. அனுமதிக்கப்பட்ட மொத்த இடங்களின் எண்ணிக்கை வந்து 75. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அரசு பள்ளி மாணவர்களுக்கான சிறார் இலக்கிய திருவிழா 2023 தொடங்கிய மாநிலம் எதுனா தமிழ்நாடு. அரசு பள்ளி மாணவர்களுக்கான படைப்பு திறன்களை வெளிப்படுத்துவதற்கான நிகழ்வு தான் இது. 8வது ஸ்டாண்டர்ட் வரைக்கும்னா 6ஆம் வகுப்பிலிருந்து 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கான படைப்பு திறன்களை வெளிப்படுத்துவதற்கு இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. இது எங்கே நடந்ததுன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்வித்துறை சார்பில் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ரேஷம் கீத் பீமா இந்த திட்டம் வந்து என்னதுன்னா பட்டு வளர்ப்பு விவசாயிகளை பாதுகாப்பதற்கான காப்பீடு திட்டம் தான் ரேஷம் கீத் பீமா. இந்த திட்டத்தை தொடங்கிய முதல் இந்திய மாநிலம் எதுனா உத்தரகாண்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்தியாவின் முதல் குளோனிங் கிர் பசுக்கன்று குளோனிங் முறையில் உருவாக்கப்பட்ட நாட்டின் முதல் கிர் ரக பசுங்கன்றுக்கு கங்கா என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த இந்த கன்றோட எடை வந்து எவ்வளோன்னா 32 கிலோ எடை இருக்குது. கிர் மற்றும் ஷாஹிவால் ஆகிய இரு மாட்டினங்களை குளோனிங் செய்து இதை தேசிய பால்வள ஆராய்ச்சி நிறுவனம் வந்து உருவாக்கியுள்ளது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பால் கலப்படத்தை கண்டறிய புதிய கருவி கண்டுபிடிப்பு. பால் கலப்படத்தை கண்டறியதுக்கு புதிய கருவி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே உள்ளவங்கன்னா சென்னை ஐஐடியில் உள்ள விஞ்ஞானிகள். சென்னை ஐஐடி விஞ்ஞானிகள் பால் கலப்படத்தை 30 வினாடிகளில் கண்டறியும் வகையில் முப்பரிமாண காகித அடிப்படையிலான கையடக்க சாதனத்தை உருவாக்கியுள்ளனர். இதில் வந்து என்னெல்லாம் கண்டறியலாம்னா யூரியா, சலவை சோப்பு, சோப்பு, ஸ்டார்ச், ஹைட்ரஜன் பெராக்சைடு, சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட், உப்பு உள்ளிட்ட கலப்படத்துக்கு பொதுவாக பயன்படுத்தும் பொருட்களை இதன் மூலம் கண்டறியலாம். இந்த கண்டுபிடிப்பின் மூலம் வந்து இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே என்ன செய்யலாம், அதில் கலந்துருக்குதா என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர் வந்து முடிஞ்சிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.